ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆய்சாஸ் அரிசுவை செமேல் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ரெட் கலர் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணையில் எங்களோட அப்டேட்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம் இன்னைக்கு நாம் கிச்சனில் பார்க்க போகிறது ஆனால் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு ஆட்டுக்காலை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு தக்காளி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் கூடவே இஞ்சி நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு கைக்குத்தளவு சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து சும்மா ஒன்று அதாவது ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போது நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் அதுக்கு இப்போது காலை குக்கரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்புத்தூள் மஞ்சள் தூள் இது சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போது இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா கலவையை கூட சேர்த்து நல்லா கிளரி குக்கரை வெயிட் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து எனக்கு கால் வேக வந்து ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வந்துச்சு உங்களுக்கு எப்படி உங்களோட காலோட தன்மையை பொறுத்து அது வந்து மாறுபடும் நான் இன்றைக்கி வந்து ஏழு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வெயிட் போட்டு குக்கரை மூடிக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு தக்காளியை இது கூட சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா ஆட்டுக்கால் பாயாவுக்கு புளிப்பு வந்து ரொம்ப தேவையில்லை நான் வந்து எப்போவுமே பாதி தக்காளி மட்டும்தான் போட்டு செய்வேன் அதுவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை தக்காளி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்காம கூட செய்யலாம் நான் சும்மா ஒரு சுவைக்காண்டு இந்த தக்காளியை சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு ஏழு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது நல்லா ஆவி போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கால் எல்லாமே வெந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாயா இப்போ நம்ம வந்து இதை தாளித்து ஊற்றிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்கால் பாயா நம்ம நல்லெண்ணெயில செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு காலில் உள்ள கொழுப்புலாம் பிரிஞ்சு ஏற்கனவே அது எண்ணெயா இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம வந்து சோம்பு சிறிதளவு மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு குத்து வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நறுக்கி போடலை நம்ம இந்த மாதிரி முழுசாக சேர்த்து ஆட்டுக்கால் பாயாவோட சாப்பிடும்போது அது நமக்கு வாயில கடிபடையில் நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாயா கலவையை அது கூட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு ஆறு டூ ஏழு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை அமர்த்தி இது மேலே மல்லித்தலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம் நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவை அப்படின்னா இது மேலே மிளகுத்தூள் சேர்த்து கூட நம்ம பரிமாறலாம் இப்போ உங்களுக்கு நான் செஞ்ச நம்மளோட ஆட்டுக்கால் பாயா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆய்சாஸ் அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆய்சாஸ் அறுசுவை சமையல் தேங்க்யூ